ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆதித்யன் ராம்குமார் போட்ட வழக்கு விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரதாக சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன வழக்கு போட்டிருந்தார்னா, அரியர் எக்ஸாமினேஷனுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் வந்து வாபஸ் பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்து ஒரு ரிப்ளை பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அதிர்ச்சின்னா, அரியர் தேர்வுகளை வந்து ரத்து செய்ய முடியாது, அரியர் தேர்வுகள் வந்து நிச்சயம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி யூஜிசி வந்து அவங்களுடைய ரிப்ளை வந்து பண்ணியிருக்கிற மாதிரி இப்போ செய்தி வந்து வெளியாகிட்டிருக்கு. ஆனால் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:30 வரதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ யூஜிசி வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். நியூஸ் சேனல்லையுமே கூட பார்த்திங்கன்னா வந்துருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகளை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி யூஜிசி வந்து திட்டவட்டமாக வந்து சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ராம்குமார் ஆதித்யன் தான் வந்து போட்டார். எதுக்கு போட்டார்னா, அரியர் எக்ஸாமினேஷன் கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. அது நடந்துட்டுருக்கும் போதே பல்கலைக்கழகங்களை வந்து எப்படி தன்னிச்சையாக வந்து அரியர் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் முடியும், மெயினாக வந்து சென்னை பல்கலைக்கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரியர் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மெயின் யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு சென்னை பல்கலைக்கழகமே இந்த மாதிரி வந்து அரியர் எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வந்து வெளியிடலான்னு சொல்லி யூஜிசி வந்து கேட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா யூஜிசியோட ரிப்ளை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி மாணவர்களுக்கு இறுதிப் பருவ தேர்வை நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அரியர் எக்ஸாம்னு சொல்லி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் எதுவாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு அரியர் தேர்வுகளை ரத்து செய்ய முடியாது, அரியர் கண்டிப்பாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் யூஜிசி தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.